கொஷின் பார்க்கலாம் பொருளாதாரத்தின் தந்தை விடை ஆடம் நவீன பொருளாதாரத்தின் தந்தைன்னு ஆடம் ஸ்மித் இதுவே நவீன பொருளாதாரத்தின் தந்தைன்னு இரண்டாவது கேள்வி ஐந்தாண்டு திட்டத்தை முதலில் அறிமுகப்படுத்திய நாடு விடை முந்தைய சோவியத் ரஷ்யா இந்தியாவில் முதலாம் ஐந்தாண்டு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணு அதாவது ஐந்தாண்டு திட்டத்தை முதலில் அறிமுகப்படுத்திய நாடுன்னு கேட்டாங்கன்னா சோவியத் ரஷ்யா இந்தியாவில் இந்த ஐந்தாண்டு திட்டம் வந்து எப்ப நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று மூன்றாவது கேள்வி தமிழ்நாட்டில் அணுமன் நிலையம் உள்ளது விடை கல்பாக்கம் கூடங்குளம் தமிழ்நாட்டில் அனல் மின் நிலையம் உள்ளது விடை நெய்வேலி சோ தமிழ்நாட்டில் வந்து அனுமன் நிலையம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா கல்பாக்கம் கூடங்குளம் அனல் மின் நிலையம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா நெய்வேலி இதுக்கு சின்ன ஷார்ட்கட் கட் சொல்றேன் செகண்ட் இருக்கிறதுக்கு இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து அனுமன் நிலையம் அணு அப்படின்னா அணுகுண்டனா குண்டா இருக்குமா ஸோ கல் தான் மோஸ்ட்லி குண்டா இருக்கும் கல் பாக்கம் ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் பாருங்க அனல் நிலையம் ஸோ அனல் அப்படின்னா நெய்யை வந்து அனல்ல காய்ச்சோம் அப்படின்னா நல்லா வந்து நெய் வந்து உருகிடும் ஸோ வந்து அனல் அப்படின்னா நெய் ஞாபகம் வச்சுக்கோங்க நாலாவது கேள்வி மக்கள் தொகை கோட்பாடு பற்றி கூறியவர் விடை மால்தஸ் உத்தம மக்கள் தொகை கோட்பாடு பற்றி கூறியவர் விடை எட்வின் கேனன் மக்கள் தொகை கோட்பாடு அப்படின்னு கேட்டாங்கன்னா மால்தஸ் உத்தம மக்கள் தொகை கோட்பாடு அப்படின்னு கேட்டாங்கன்னா எட்வின் கேனன் ஐந்தாவது கேள்வி பார்க்கலாம் மேம்படுத்த ஆரம்பிக்கப்பட்ட திட்டம் விடை அதாவது எஸ் எஸ் ஏ அனைவருக்கும் தொடக்க கல்வி திட்டம் அப்படின்னு அர்த்தம் இடைநிலை கல்வியை மேம்படுத்த ஆரம்பிக்கப்பட்ட திட்டம் ராஷ்டிரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான் அதாவது அனைவருக்கும் இடைநிலை கல்வி திட்டம்

இந்தியாவின் தேசிய சந்தை எங்குள்ளது விடை மும்பை தேசிய பங்குச்சந்தையின் குறியீட்டியன் விடை நிப்டி ஸோ இந்தியாவோட தேசிய பங்குச்சந்தை எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா மும்பை அந்த தேசிய சந்தைக்கு ஒரு குறியீட்டியன் இருக்கும் அந்த குறியீட்டின் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நிப்டி